Hi viewers, welcome back to Satya Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோனா நான் மீஷோல இருந்து சில sarees எல்லாம் வாங்கி இருக்கேன். அந்த sarees எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க நான் என்னென்ன sarees எல்லாம் வாங்கி இருக்கேன்னு சொல்லி பார்த்தறலாம். First saree எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த lemon yellow with sky blue color organza silk saree தாங்க. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 829 ரூபா மட்டும்தாங்க. சில்வர் ஜரி பார்டரோட இந்த சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க. லெமன் எல்லோவுக்கு ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் ரொம்பவே கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த சாரியோட பல்லு பார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சாரியோட பல்லு பார்ட் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சாரியிலேயே பிளவுஸ் வந்து செப்பரேட்டாக வருதுங்க. இதுதான் வந்து இந்த சாரியில் வந்த பிளவுஸ். நான் ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். பிளவுஸும் பார்த்தீங்கன்னா சில்வர் சாரியில் வந்து சின்ன சின்ன ஃப்ளாரல் டிசைனோட வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைன் உள்ள பிளவுஸ் சாரீயில் வந்த பிளவுஸே வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சாரீக்கு வந்து பிளைனாக இருக்கக்கூடிய பிளவுஸ் எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிளைன் பிளவுஸ் எடுத்தும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நான் நினச்சேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்கான்சா சாரீ கொஞ்சம் வந்து மொடமொடன் இருக்கும், கட்டும்போது ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் அப்படியெல்லாம் இல்லைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. கட்டி பார்க்கும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இந்த சாரீயில் பாடி பார்ட் ஃபுல்லாக வந்து ஒரு சில்வர் ஜரியில் செக்டு மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மேலே இருக்கக்கூடிய பார்டர் இந்த மாதிரி குட்டி பார்டராகவும் அதே போல் கீழ்பகுதியில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து இந்த மாதிரி பெரிய பார்டராகவும் இருக்குது. இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சாரீ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சாரியோட கோடை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி மீஷோ ஆப்பில் போய் சர்ச் பண்ணி இந்த சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த லெமன் எல்லோ வித் ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் உள்ள சாரீ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஆர்கான்சா சாரீ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அதனால் நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக எடுக்காமல் ஒரு 4 ஃப்ளீட்ஸ் மட்டும்தாங்க நான் எடுப்பேன். கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு இந்த சாரீ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் அதிகமாக எடுத்தா கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து இன்றைக்கி 4 ஃப்ளீட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த சாரீக்கு. மற்றபடி இந்த சாரீ கட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கான்சா சாரீ ரொம்ப வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப புஃப்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவும் ஒன்றும் புஃப்னு இருக்கிற மாதிரி தெரியலை. நார்மலாக நம்ம எல்லா சாரியும் கட்டுற மாதிரி தான் இந்த சாரியும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் கலர் லிச்சி சாஃப்ட் சில்க் சாரீ தாங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1072 தாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீ ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க.
இந்த சாரியோட பாடி பார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் புட்டாவோட சில்வர் ஜரியில் வந்திருக்கு. சில்வர் ஜரி இப்போது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. எல்லாருக்குமே வந்து சில்வர் ஜரி சாரீ அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். இந்த சாரியோட மேல் பக்க பார்டர் வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட கீழ்பக்க பார்டர் கொஞ்சம் பெருசாக இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த சாரியோட பல்லு பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே சில்வர் ஜரியில் குட்டி குட்டி பூ டிசைன்ஸோட மயில் டிசைன்ஸோட சூப்பராக இருக்குது. இந்த சாரீக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே ஆரஞ்சு கலரில் இருந்ததுங்க. இந்த ஆரஞ்சு கலர் சில்வர் ஜரி உள்ள சாரீக்கு சேம் கலர் ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த க்ரீன் கலரில் நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட பார்டரில் இந்த க்ரீன் இருக்கிறதுனால நான் வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸை இதுக்கு நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா 5.5 மீட்டர் இருக்குங்க. ப்ளவுஸ் வந்து 0.8 மீட்டர் இருக்குது. உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த சாரியோடதே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்டாக வந்து இந்த க்ரீன் கலரில் வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு, ஒரு சிலருக்கு சாரீ வந்து பத்தாமல் போகும், அந்த மாதிரி இருக்கவங்க அந்த ப்ளவுஸ் பார்ட்டை எடுத்து நம்ம வந்து உள்பக்கமாக வச்சு கட்டுற இடத்துல அதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாரியோட லென்த்து இன்னுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுங்க. இந்த ஆரஞ்சு கலர் லிச்சி சில்க் சாரீ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இருக்கு, கலையறதும் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான சாரீஸை நம்ம கட்டணும்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரே வித் பிங்க் கலர் சாரீ தாங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1107 தாங்க. இந்த சாரியோட பாடி பார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி கிரே கலரில் இருக்குது. பார்டர் வந்து இந்த பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரில் இருக்குது. இதோட பார்டர் வந்து மேல் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாகவும் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே வந்து பெரிய பார்டராகவும் இருக்குது. இந்த சாரீ கட்டுறதுக்கு ரொம்பவே வந்து சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது சில்வர் ஜரி சாரீ அப்படிங்கிறதுனால இந்த கிரேக்கு இந்த கான்ட்ராஸ்ட் பிங்க் கலரில் சில்வர் ஜரி வந்திருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட பல்லு பார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான பல்லுன்னு சொல்லலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பீகாக் டிசைனோட சூப்பராக இருக்குங்க. இந்த சாரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாடி பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாத் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது சாஃப்டாக இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா நம்மளோட பேங்கிள்ஸோ இல்லை செயின்லேயோ பார்த்திங்கன்னா இது பட்டு கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ளவுஸ் பார்ட் வந்து இந்த மாதிரி பிளைனாக வந்ததுங்க. வந்து அந்த பிளைன் ப்ளவுஸில் இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி டிசைன் வந்து போட்டுக்கிட்டேன்.
பாருங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற saree எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டர்க்கிஷ் ப்ளூ கலர் saree-ங்க. இந்த saree ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சில்வர் ஜரியில சூப்பரா குட்டி குட்டி புட்டாவோட இருக்கு. இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 663 மட்டும்தாங்க. இந்த சாரியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பியூர் ஹெவி பனராசி சில்க் சாரின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த சாரி அவ்வளோவா வந்து ஹெவியாலாம் இல்லைங்க, வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த சில்வர் ஜரி எதுவுமே வந்து நம்மளுக்கு குத்துற மாதிரியோ இரிட்டேட் பண்ணுற மாதிரியோலாம் இல்லைங்க, ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த சாரியோட பல்லு பார்ட் இது தாங்க. சாரியோட பாடி பார்ட்டில் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்கோ அதே வந்து சின்ன சின்னதாக வந்து நம்மளுக்கு பல்லு பார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சேம் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டர்க்கிஷ் ப்ளூ கலர் சாரீக்கு எல்லா டார்க் கலர் ப்ளவுஸுமே வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த சாரீக்கு நான் வந்து இந்த ரெட் கலர் ப்ளவுஸை மேட்ச் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ இந்த டார்க் பர்பிள் கலர் சாரீ. இதை வந்து வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க. இந்த வாடாமல்லி கலருக்கு ராமர் ப்ளூ வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட பாடி பார்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சில்வர் ஜரியில் செக்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த செக்டு டிசைனுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் வந்து புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட பல்லு பார்ட் ராமர் ப்ளூ கலரில் சில்வர் ஜரியில் ஒரு மாதிரி ஜிக்ஸாக் டிசைனில் வந்திருக்கு. இந்த சாரியும் கட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து சின்ன பார்டராகவும் கீழே வந்து பெரிய பார்டராகவும் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சாரியோட ப்ராடக்ட் கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மீஷோவில் போயிட்டு சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ப்ளவுஸ் பீஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த சாரியோட பாடி பார்ட் எப்படி இருக்கோ சேம் வந்து அதே டிசைனில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் சில்வரில் வந்து சில்வர் சாரியில் ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து செல்ஃப் கலரில் சேமாக வந்து அதே ப்ளவுஸ் போட்டால் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பார்டரில் இருக்கக்கூடிய ராமர் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வாங்கின சாரீஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த சாரீஸோட ப்ராடக்ட் கோட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன். உங்களுக்கு என்ன சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரியோட கோடை நீங்கள் மீஷோ ஆப்பில் போய் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவை நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.